இன்றைக்கி நம்ம சேனலில் மருதாணி பற்றி ரொம்பவே ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, மருதாணி உங்களுக்கு நல்லா சிவக்கலை அப்படின்னா நான் இங்கே வீடியோவில் சொல்லியிருக்க ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சிவக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மருதாணி வைக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்க ஹீட்டை வந்து இது ரொம்பவே கம்மி பண்ணும். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்க பித்தத்தை வந்து அதிகம் கம்மி பண்ணும். மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மருதாணி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு நம்ம மருதாணி இலையை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை லெமன் வந்து ஜூஸ் எடுத்து நான் அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ரெண்டு பாக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுனால புளி சேர்த்துக்கலை. இப்போ இதை நல்லா அரைச்சி நான் எடுத்து வச்சாச்சு. அதாவது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட் லைட்டாக அரைங்க, இல்லைன்னா தண்ணி அதிகமாகிடும். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து மெஹந்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலுக்கு மாறுங்க. இந்த மாதிரி மருதாணியை வீட்டிலையே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், உங்கள் பாடிக்கும் நல்லது. அது மட்டும் கிடையாது, இப்போ மருதாணி செடி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதனால் நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மருதாணி செடி வந்து வீட்டில் இருக்கிறதுனால என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் கம்மியாகும் அப்படிங்க. அது மட்டும் கிடையாது, இப்போது நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த பூ இருக்குல்ல, மருதாணி பூவை வச்சோம் அப்படின்னா அதோடய வாசனை வீட்டில் வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து அதிகப்படுத்தும், நெகட்டிவ் வைப்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பூ வந்து தூக்க வரல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் தலைகாணிக்கு பக்கத்துலேயோ இல்லைனா தினசரி அந்த பூவை வந்து லைட்டாக மூந்து பார்த்துட்டு தூங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக தான் வச்சதுக்கே வந்து இவ்வளோ தூரம் செவந்துருச்சு. இப்போது இதை நான் நைட்டெல்லாம் வச்சுட்டு மார்னிங் எடுக்க போகிறேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அதை வந்து நீங்கள் தண்ணி வச்சு ரிமூவ் பண்ணக்கூடாது, நீங்கள் நார்மலாக கையில் எடுத்தாலே அந்த இலையோட அந்த காஞ்ச அதெல்லாம் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது மருதாணி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கையில் இருக்கணும் போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தண்ணியில் வாஷ் பண்ணாமல் நார்மலாக எடுத்துகிட்டு இப்போ அந்த தேங்காய் எண்ணெயை வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த மருதாணியோடைய அந்த கலர் வந்து போகாமல் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் மருதாணி ஸ்பெஷல் பார்த்தாச்சு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.